தமிழ் சினிமா தவம் இருந்த காலத்தில் வரமாய் வந்து திரையில் வெற்றி கொடி கட்டி பொற்காலம் காட்டியவர். பாண்டவர் பூமியோ ஆண்டவர் பூமியோ அதில் என்றும் அழியாத பொக்கிசமாயிருக்கும் இவரது ஆட்டோகிராஃப். வாழ்க்கையில் திரையில் வைக்கும் படைப்பாளிகளுக்கு மக்கள் வாழ்க்கையை திரையில் வைத்த சேரன் முத்து பாண்டி அண்ணா அவராக வாழ்ந்து கொண்டிருக்கும் சேரன் அவர்களை இப்போது உங்கள் முன்பே சந்திக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். நிறைய எல்லாரும் பேசிட்டாங்க, டைமும் இல்லை, குறைவாக தான் பேசணும். ஆனால் எல்லாரை பற்றியும் பேசணும். இந்த படத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் பேசணும்னா நைட்டு 1 மணி ஆயிரும். அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பாராட்ட வேண்டியவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ தான் பாடல் வெளியீட்டு விழா. இதில் முக்கியமாக ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய, முன்னாடி நிப்பாட்ட வேண்டிய ஒருத்தர் வந்து சித்து அண்ட் ஸ்நேகன். சித்து வந்து இப்போ தான் வளர்றார். யாரோ பேசும்போது சொன்னாங்க, அவரை கைப்பிடித்து போகும்போது குழந்தை மாதிரி நம்மளோட வருவார். குழந்தைக்கு நம்ம தாலாட்டு போடுவோம், ஆனால் அந்த குழந்தை நிறையா தாலாட்டை நமக்கு படிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட பாடல்கள் முத முத எனக்கு நந்தா பெரியசாமி போட்டு காமிக்கும் போது எனக்கு சித்து பெரிய பழக்கம் இல்லை. அதுக்கப்புறம்தான் பாடலுக்கு அப்புறம் தான் அவரை நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பாடல் போட்டவர் அவருன்றதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த உருவம், அவர் ஏதோ ஒரு கீபோர்டு இன்ஜினியர் மாதிரி உள்ள அப்படி உட்காந்துருக்கார். பட் ரொம்ப இனிமையானவர், அமைதியானவர். அதனால தான் நல்ல ப்ராடக்ட்லாம் உள்ளேருந்து வெளியே வருது. ஸோ இன்னும் நிறைய வரும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அவருக்கான ஒரு முக்கியமான இடம் கிடைக்கும், அதை அவர் இன்னும் தக்க வச்சுக்கணும், அதுக்காக அவரும் உழைக்கணும். அதே மாதிரி அன்பு தம்பி ஸ்நேகன் இப்போ தான் திருமணம் ஆயிருக்கு. திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர் முதல் படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது. அதனால் மனைவி வந்து ராசியாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பெயர் கிடச்சி ரங்கநாதன் சார் கேட்குற மாதிரி இந்த நேஷனல் அவார்டை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல கவிஞர், வார்த்தைகளை வந்து அழகாக தேடி பிடிச்சி போடுறதில் ரொம்ப அருமையான கவிஞர். எங்கள் பாண்டவர் பூமி படத்துக்கு அவர் வெறும் அந்த வெறும் ஜோடனை, அதாவது ஓமை வார்த்தைகளை போடுவதற்காக வந்தவர் தான் அவர். பார்த்தவாச்சார் வந்து ஒரு டம்மி லிரிக்ஸ் போடுறதுக்காக தான் கூட்டு வந்தார். ஆனால் டம்மி லிரிக்ஸ் போட வந்த ஒருத்தருக்குள்ளே ஒரு வாழ்க்கையோட அத்தனை அர்த்தம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அவரை வந்து கேட்ட உடனே நத்தை கூட்டின் முதுகேறி நாடு கடந்து வந்தேன்னு போட்டார். நத்தை கூடு அதுக்கு மேலே ஏறி நாட்டை கடந்து வந்தேன்னா அப்போ அவன் எவ்வளோ பெரிய பொறுமசாலி, அப்போ எவ்வளோ மெதுவாக நகர்றான். அந்த ஒரு வார்த்தையை வந்து இவ்வளோ அழகாக, தாயின் மடியில் தினம் இருந்து காலையில் தினமும் கண்விழிப்போம், வேறு வார்த்தையே கிடையாது. ஸோ அவ்வளோ அற்புதமான வரிகளை வந்து செலக்ட் பண்ணி போடுற ஒரு நல்ல கவிஞர். இன்னும் அவர் வேற இடங்களில் மையம் கொண்டதுனால இதில் கவனம் போச்சு. அப்போ இப்போ இனிமே அவருக்கு வந்து இதில் கவனம் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதனால் ரெண்டு பேருக்கு தான் இந்த விழா, அதனால் அவங்க ரெண்டு பேரும் முதல்ல வாழ்த்திட்டோம். அதற்கடுத்து வந்து தயாரிப்பாளர் வந்து நிஜமாக நாங்கள்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா இடங்கள்லையும் சொல்லுவேன், இந்த கொரோனா காலகட்டத்தில் யார் வீட்டில் யார்கிட்ட சமைக்கிறதுக்கு பணம் இருந்துச்சு, யாருக்கு காசு இருந்துச்சு, யாருக்கு சாப்பாடு இருந்துச்சு தெரியாது. ஆனால் உங்களால் ஒரு 120 குடும்பம் ஒரு 3 மாதம் 4 மாதம் சாப்பிட்ருக்கு. அந்த தர்மமே இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியை அழுத்தமாக எழுதும். அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். எல்லாருக்குள்ளேயும் இந்த வறுமையும் அந்த கஷ்டம் இருந்தப்போ உங்கள் படம் எங்களுக்கு அப்படியே சும்மா சந்தனம் தெளிச்ச மாதிரி இருந்துச்சு எங்கள் முகத்தில். ஸோ அதே போல் நீங்கள் எந்த குறையும் வைக்கல படப்பிடிப்பில். அவர் நண்பர் லக்ஷ்மண் சொன்ன மாதிரி 2 கேரவனில் நாங்கள் டெய்லி 25 கேரவன் பார்த்தோம். இந்த 25 கேரவனை கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும் தெரியுமா எனக்கு? அதெல்லாம் மண்டை வலிச்சிச்சு. அஸ் அ ப்ரொடியூசராகவும் பார்க்கறதுனால எப்படி சார், நான் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டேன் ட்விட்டர்லாம். ஏன்னா ஒரு கஷ்டம் சார், 25 கேரவனுக்கு வாடகை கொடுக்குற காசை வச்சு ஒரு படம் எடுத்துடலாம். ஆனால் அவ்வளோ கேரவன், அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ எந்த இடத்துலையும் ஸ்லோவாகலை, எந்த இடத்துலையும் படம் நிற்கலை, எங்கேயும் யாருக்கும் மிச்சம்ன்றது இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு வந்து பிரச்சனை எல்லாமே வந்து அவ்வளோ சிறப்பாக கொடுக்க முடிஞ்சது. அப்புறம் ஒரு நல்ல இனிய நண்பர், நம்ம பேசுகிற விஷயங்களை காது கொடுத்து கேட்குறாரு, அதுக்கு செயல்படுறாரு. அப்புறம் ஒரு இயக்குனரோட தேவைகளுக்கு செய்ய முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் செய்கிறாரு. ஸோ எல்லா வகையிலையுமே ஒரு நல்ல தயாரிப்பாளராக உருவாக்கிட்டு இருக்கார். ஸோ ரங்கநாதன் சாருக்கு வந்து இந்த படம் இல்லை, அவர் எடுக்கும் எல்லா திரைப்படங்களுமே சரியாக திட்டமிட்டு பண்ணுற பண்பு பக்குவம் அவர்கிட்ட இருக்குது. அதனால் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். அதற்கு அடுத்ததாக எனக்கு நான் இந்த படம் ஏன் பண்ணேன் அப்படின்னா ஒரே காரணம்தான், நந்தா பெரியசாமி.
நந்தா பெரியசாமின்ற அந்த ஒரு நண்பருக்காக மட்டுமே நான் ஒத்துக்கொண்ட படம் இது. நான் கதை கேட்டது, நடிச்சுக்கிட்டது, சம்பளம் கொடுத்தது அதெல்லாம் அப்புறம். ஆனால் நான் என் மனசளவில் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த மனுஷன் எங்கேயாவது உயரணுமே வாழ்க்கையில், எங்கேயாவது ஜெயிச்சிடணுமே, அவனுக்குள்ளே எவ்வளவு கனவுகள் இத்தனை வருஷமாக தேக்கி வச்சுருக்கானே, ஆனால் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம அலைகிறானேன்றப்போ எனக்கு திடீர்னு இந்த கதையை வந்து சொல்லும்போது இந்த கதை மூலமாக அவர் ஜெயிக்கிறதுக்கு நாமளும் ஒரு அணிலா காரணமாக இருப்போம்ன்றதுக்காக தான் நான் அவரோட கை கொடுத்தேன். நீ என்ன வேணாலும் கொடு, நான் வாங்கிக்கிறேன், இது எத்தனை நாள் வேணாலும் கேள் நான் நடிக்கிறேன், ஆனால் நீ ஜெயிக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன்னோட சிந்தனைகள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அவ்வளவு சிந்தனை அவரோட டைலாக்காக இருக்கட்டும், அவர் கன்சீவ் பண்ணுற சீக்வன்சஸாக இருக்கட்டும். நான் படம் பார்க்கும்போது எத்தனை இடத்துல நாங்கள் நடித்த எத்தனை பேர் இங்கேயெல்லாம் தேமி தேமி அழுதோம்னு எங்களுக்கு தான் தெரியும். நான் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பேன், திரும்பி பார்த்தா சவுந்தர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பார், திரும்பி பார்த்தா முனிஸ்வராஜ் ஒரு பக்கம், அவன்லாம் முனிஸ்வராஜ் அழுகவே மாட்டான், அவன்லாம் அழுதுட்டு பார்க்காந்து முனிஸ்வராஜ் காதலிக்க தெரியும் ஆனால் அழுது. ஸோ எல்லாருக்குள்ளையும் அப்படி ஒரு படைப்பை கொடுக்குற ஒரு ஒரு இயக்குனர் வந்து தோக்கவே கூடாது, நல்ல சிந்தனையால லைஃப்பில் எங்கேயுமே தோக்கக்கூடாது. அதுதான் அவரை பறைசாற்றிருக்கு. இங்கே அடையாளம் காணப்படாமல் இருந்த அந்த இயக்குனர் ஹிந்தியில் ஒரு ரைட்ஸ் மூலமாக, ஒரு படத்தின் மூலமாக, ராஷ்மி ராக்கெட் மூலமாக அடையாளப்படும் பொழுது, அப்போ திறமை பாருங்கள், மொழி தாண்டி ஜெயிக்கிறதுல ஒரு திறமை, அந்த மொழி தாண்டி ஜெயிக்கிற திறமைசாலி வந்து தோக்கவே கூடாது லைஃப்பில். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரியும் நந்தா பெரியசாமியோட மண்டைக்குள்ளே எவ்வளோ கதை இருக்கணும், அந்த கதை பூரா ஜெயிக்கும், அந்த கதை பூரா அற்புதமான கதை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நிறையா தயாரிப்பாளர் இருக்காங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, துண்டை போட்டுருங்க, ஏன்னா அவ்வளோ நல்ல கதைகள் வச்சுருக்காரு. ஸோ அவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. இந்த படம் பண்ணதுக்கு முழு முழு காரணம் ஒன்றே ஒன்று, அது மட்டும்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா ரவிராதான்ற காலத்துலேருந்து எனக்கு தெரியும், ஒரு உஷா பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்த காலத்துலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை தடைகளை அப்போ அந்த மனுஷன் தாண்டி இருக்கணும். யாருமே தோக்கக்கூடாது சார், எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான் சார், அந்த அடையாளத்தை தெரியாமல் நம்ம தடுமாறுவோம். அதனால் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணுன்றத நான் எப்பவும் ஒரு பின்னாடி நிற்பேன். இப்போ இல்லை, 10 வருஷம் கழித்து அவர் கூப்பிட்டு என் படத்தில் நடிங்கன்னா நான் நடிப்பேன், அந்தளவுக்கு நான் அவர் எனக்கு பிடிக்கும். ஸோ ரெண்டாவது அவர். அதற்கப்புறம் ஒட்டு மொத்தமாக நான் சொல்லிடுறேன், எங்கள் குடும்பம், நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கு பாருங்கள், என்னோடய அண்ணன், என்னோடய தம்பி, என்னோடய அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் ஆத்தா. நான் வந்து 2 தங்கச்சிங்களோட பிறந்தவன், எனக்கு தங்கச்சி பாசம்ன்றது என்ன அளவுக்கு யாரும் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. நான் அவ்வளவு தங்கச்சிகளை நேசித்தவன், தங்கச்சிகளை நேசிக்கிறவன், தங்கச்சிகள்லாம் என்னோடய உலகம்னு நான் நினைக்கிறவன். அந்த அளவுக்கு எனக்கு தங்கச்சி பாசத்தை பற்றி தெரியும், ஆனால் எனக்கு அண்ணன் தம்பி இல்லை. அப்போ அண்ணன் தம்பி இல்லைன்றப்ப எனக்கு அண்ணன் தம்பியோட பாசம்ன்றது படங்களில் பார்க்கும்பொழுது இப்படிலாம் இருக்காங்களா, ஓ இப்படிலாம் அண்ணன் ஊரில் பார்த்துருப்போம், ஊரில் பழகியிருப்போம், இருக்காங்க, ஆமாம் அதை தான் படுத்திருக்காங்கன்னு தோணும். அது வானத்து பிள்ளையாகட்டும், பெரிய குடும்பமாகட்டும், நாட்டாமையாகட்டும், இல்லை ஆனந்தமாகட்டும், எல்லாம் படமாக பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்துக்குள்ள ஒரு 6 அண்ணன் தம்பியோட, நான் 7வது ஆள், 7 பேரோட நாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அற்புதமானது. அது சரவணனா இருக்கட்டும், இல்லை சவுந்தரா இருக்கட்டும், இல்லை முனிஸ்ராஜா இருக்கட்டும், இல்லை செல்லாவா இருக்கட்டும், இல்லை விக்னேஸ்வரா இருக்கட்டும், இல்லை எங்களோட அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டியை வந்தாங்க பாருங்க, நான் படத்தை பார்க்கறதுக்கு கேரவன்ல இருந்து இறங்குற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு பிடிக்கும், கீழே பார்த்தா வணக்கமா வணக்கமா வணக்கமாம்பேன். ஆனால் அந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி போயிட்டு எனக்கு உங்களை பார்த்தா கோபமா வரும். இப்போ நான் சொல்லி எடிட்டிங்கில் படிச்சா அந்த 3 பொம்பளைங்களை மட்டும் அனுப்பிச்சிருங்க சார், அவ்வளவு கோபம் அந்த 3 பேர் மேல, ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த கேரக்டருக்குள்ள போயிருக்காங்க. இந்த படத்தோட நந்தா பிரவேசியமோட ஒரு பெரிய பலம் என்னன்னா, நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், நிறைய டைரக்டர்ஸ் வந்து நிறைய படங்களில் நிறைய ஆர்டிஸ்டோட பண்ணியிருக்கோம், ஆனால் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் சரியான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுல நம்ம கொஞ்சம் தடுமாறுவோம், நமக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான காட்சி கிடைக்காம போயிடும். சில பேரோட கதாபாத்திரங்களை வந்து பயன்படுத்திட்டு வெட்டி கூட தூக்கிடுவோம், சில கதாபாத்திரங்கள் பயன்படுத்த முடியாமல் அட்மாஸ்பியரை நிப்பாட்டு போயிடுவோம், ஏன்னா 8 பேர் 10 பேர் நடிக்கும் இந்த பிரச்சனை எல்லா டைரக்டரும் எதிர்கொள்வாங்க. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் வியந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கேரக்டரும் மனசில் பதிகிற மாதிரியான காட்சிகளை உருவாக்கி எல்லா கேரக்டரையும் மனசில் பதிகிற மாதிரி வச்சுட்டார். கிட்டத்தட்ட ஒரு 22 கேரக்டர் இருக்குது இந்த படத்துக்குள்ளே, அந்த 22 கேரக்டருக்கும் ஒரு காட்சி தவிர, சுஜாதாமா ஒரே ஒரு காட்சியில் வந்து அவங்க அண்ணன்கிட்ட பேசும் பொல 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 பொலன்னு ஊற்றிடுச்சு. ஸோ அப்படி அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சரியான ஃபினிஷிங் நான் நினச்சேன் படம் பண்ணும்போது. இதில் நிறைய பேர் நிற்கிறதே தெரியாது, கடைசியில் எங்கேயோ இடத்துல நாங்கானா நீங்கானானு பேச போகிறவனும், ஆனால் எல்லாரும் தெரிகிறாங்கன்றப்ப தான் எனக்கு நந்தா பெரியசாமி உள்ள மரியாதை ரொம்ப முன்னாடி போயிடுச்சு, ரொம்ப பெருசாயிருச்சு. ஸோ அதனால் இந்த படத்தில் என்னோடு நடித்த அத்தனை அண்ணன் தம்பிகளுக்கும் அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும்
அண்ணன் மனைவிகளுக்கும் தம்பி மனைவிகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களோட உட்பானது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தேன் நான், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எல்லாரையும். ஸோ வெரி பாலபரணி, பாலபரணியோட சுறுசுறுப்பு, பாலபரணி டிசைடிங் பவர். ஒரு ஃப்ரேம் வச்சுட்டாருன்னு அந்த ஃப்ரேம் நல்லா வரும் சார் அப்படிம்பார். நான் கூட ஃப்ரேம் பரணி அவசர அவசரமாக எடுக்காதீங்க, கொஞ்சம் நிதானமாக எடுங்கன்னு சொல்லுவேன். நாங்கள் கொஞ்சம் நிதானமாக ஒர்க் பண்ணி பழக்கப்பட்டால், ஆனால் அவர் வந்து என்ன சார் நம்பி உட்காந்து நின்றுங்க சார் நல்லா வரும் சார் அப்படிம்பார். படம் வர எடுக்கிற வரைக்கும் நம்பிக்கை இல்லை, ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் ஏடந்தால் இவ்வளோ தீய எடுத்துருக்கான், இவ்வளோ கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி இந்த கேரக்டருக்கு இந்த இடத்துல இவ்வளோ இடம் போதும்னு ஒரு ஃப்ரேமுக்குள்ளே எல்லாரையும் நிப்பாட்டி கோர்க்கறது இருக்குல்ல, இந்த 25 ஆர்டிஸ்டும் தனித்தனியாக பாசி மாதிரி கிடக்குறாங்க, அதை பூரா ஒரு நூலை போட்டு கோர்க்குற அந்த ஷார்ட் டிவிஷனில் மிரட்டிட்டீங்க. அதே மாதிரி குவாலிட்டி, குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது, குவாலிட்டி ஷார்ட் டிவிஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பரணி இஸ் ஒரு ஒப்பற்ற கலைஞர், கண்டிப்பாக அவருக்கு நிறைய படங்கள் இருக்குது, அது ஒரு விஷயம். ஸோ இது வந்து இந்த படத்தில் நடித்த இந்த இது எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் எங்களுடைய அழைப்பை ஏற்று விருந்தினர்களாக வந்திருக்கும் எங்கள் பிதாமகன்கள், எங்கள் முன்னோர்கள், எங்களுக்கான பாதை போட்டு கொடுத்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் இங்கே இருக்காங்க. தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து பெரியவங்க, அவங்க தான் நிறைய இயக்குநர்களை உருவாக்குறாங்க, நிறையா திரைப்படங்களை உருவாக்குறாங்க. எனக்கு ஒரு படத்தை வாய்ப்பு கொடுத்தது ஹென்றி சார் என்ற ஒரு தயாரிப்பாளர் தான், அவர் இல்லைன்னா நான் இல்லை. அதனால் தயாரிப்பு எல்லாருக்கும் ஒரு வணக்கம். அதே நேரத்தில் எங்களுடைய இயக்குநர்கள், இப்போ விக்ரமன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு புது வசந்தம்ன்ற ஒரு படம் தான் முதல் முதலாக சினிமா தொழில் இண்டஸ்ட்ரியில் வந்து இயக்குநர்களை வித்தியாசமாக சிந்திக்கணும்னு தோணுச்சு. இந்த புது வசந்தம் கொடுத்த வெற்றியில் அதில் அலையில் அடிச்சுக்கிட்டு வந்து கரை சேர்ந்தவங்க நிறைய டைரக்டர்ஸ். நாங்கள் வந்து ஆகாய கோட்டைன்னு ஒரு கதை வச்சுருந்தேன், அப்போ நான் பேச்சுலரில் இருந்தேன், அப்போ என் ரூமில் ஒரு ரெண்டு அஸ்டண்ட் இருந்தாங்க, நாங்கள் ஆகாய கோட்டைன்னு ஒரு கதை பேசணும், அது ஒரு பேச்சுலர் லைஃப் பற்றின கதை. இங்கே எனக்கு எங்கே நம்பிக்கை உருவாச்சு அப்படின்னா, அந்த படத்து கதையை நாங்கள் இங்கே பேசிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு அஸ்டண்ட் பார்த்துட்டு வந்து, டேய் தம்பி முடியா ஒடியா புது வசந்தம் படம் வந்துருக்குடா, அப்படியே பிரமாதம் எடுத்திருக்கான், அந்த பேச்சுலர் லைஃப் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரன்றப்ப ஓடி போய் ரேமிராஜேஸ்வரில் பார்க்குறோம், சீனுக்கு சீனுக்கு சீன் கைத்தட்டு, இது முத முதலாக வரும் பாட்டு அப்படிங்கும் போதெல்லாம் எனக்குலாம் அப்படி ஜூன் ஏறுது, நீங்கள் நினைக்கும் தாளம் போட்டு அப்படின்னு பல சங்கதிகள் ஒன்றுன்னா பாட்டு. இது காளிதாசன் கண்ணதாசன் பரம்பரை, நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் அந்த லிரிக்ஸ் வந்து அவ்வளோ கரெக்டாக போகும். ஸோ விக்ரமன் சார் வந்து சமீபத்தில் ஒரு பெரும் புயலை ஏற்படுத்தின ஒரு இயக்குனர், அவருக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் வந்தோம். சார்ட்டை வேலை பார்த்தது தான் எங்கள் இயக்குனர், அதுக்கு முன்னாடி எங்கள் இயக்குனர் நிறைய பேர்ட்ட வேலை பார்த்தாங்க, ஆனால் சார்ட்டை வேலை பார்க்குறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரியாத போன்ற ஒரு படைப்பே சௌத்ரி சார் மூலமாக எங்கள் இயக்குனர் கிடைக்குது. அப்போ நான் போய் எங்கள் இயக்குனர்கிட்ட நான் போய் அஸ்டனேட்டராக சேர்றேன். ஸோ எங்களுக்கு சீனியர், எங்களுக்கு விதை வித்திட்டவர், எங்களுக்கு பாத்தி போட்டு கொடுத்தோம்னு பார்த்தா, எங்கள் முதியோர்னு பார்த்தா எங்களுக்கு விக்ரமன் சார். அதனால் அவர் மேலே எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை, எப்பவும் உண்டு, அவருக்கு நான் தலைவணங்குறேன். அதே நேரத்தில் எங்களுடைய இயக்குனர், என்னோட குரு, எனக்கான வாழ்க்கையின் வழிகாட்டி, சினிமா என்ன, சினிமாவில் என்னெல்லாம் வேணும், சினிமாவில் முதல்ல வந்து நல்ல பையனாக இருக்கணும், முதல்ல நல்லவனாக இருக்கணும், ஒரு நல்ல இயக்குனராக இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்து, கிட்டத்தட்ட நான் ஒரு 10 படங்கள் நான் அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது, அது அந்த அந்த சகாப்தத்தை தாண்டி என்னால் வாழ்க்கையில் எதையும் சிந்திக்கவே முடியாது. என்னுடைய எல்லா விழாக்களும் இன்றைக்கி வந்து சார் நிற்கிறாங்க அப்படின்னா, அது நான் அவருக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு அவர் எனக்கு எவ்வளோ வாழ்க்கையில் செஞ்சுருக்காருன்றது எனக்கு தெரியாது. ஸோ என்னோட ஒட்டுமொத்த லைஃப் என்னோடய எங்கள் இயக்குனர், என்னோடய சார், அது அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த பிச்சை தான் இந்த வாழ்க்கை. ஸோ அதனால் நான் அவருக்கு நான் எப்பவும் தலைவன் நம்புவேன். இது தாண்டி எங்களோட பிதாமகன் இயக்குனர் இமயம், எல்லாரும் சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன் அவர் தமிழ் திரையுலகின் இயற்கை. அந்த இயற்கைக்குள்ள இருந்து தான் எல்லாமே வருது, அந்த இயற்கையோட ஒளியில தான் நமக்கான எல்லாமே கிடைக்குது, அந்த இயற்கையோட ஆறுல தான் எல்லாமே கிடைக்குது, அந்த இயற்கையோட செழிப்புல தான் எல்லாமே கிடைக்குது. இந்த செழிப்பாகவும் ஆறுகளாகவும் சூரிய ஒளிகளாகவும் பல இயக்குனர்களை இந்த இயற்கை உருவாக்கிருச்சுன்னா, அந்த ஒரே ஒரு இயற்கை தான் தமிழ் சினிமாவில், அது வந்து எங்கள் இயக்குனர் பாரதிராஜா சார் மட்டும்தான். அவரை நாங்கள் அப்பான்னு பெருமையோடு அழைப்போம், எல்லாரும் அம்மானு எல்லாரையும் கூப்பிடுவாங்க, ஆனால் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு யோசிப்பாங்க, ஆனால் நாங்கள் நான் என்னை சார்ந்த அத்தனை இயக்குநர்கள் அப்பான்னு கௌரவமாக பெருமையாக கூப்பிடுவோம். ஏன்னா எங்களோட வாழ்க்கையை அத்தனையுமே எங்களோட கனவுகளை பூரா புதுப்பிக்கிறதுக்கும் பிரசவிக்கிறதுக்கும் பாதப்பட்டு கொடுத்த தெய்வம் நீங்க. உங்களை நாங்கள் கூப்பிடாமல் யாரை கூப்பிட போகிறோம், அப்பான்னு நீங்கள் தான் எங்கள் அப்பா லைஃப்பில். ஸோ நான் அவர் இங்கே வந்தது இவ்வளவு இதுலயே எங்களோட வந்து உட்கார்ந்துருக்குன்றது ஒரு பெரிய சந்தோஷம். கடைசியா ரெண்டு பேர், ஒருத்தர் கௌதம் கார்த்திக், இன்னொருத்தர் சிவாத்மிகா.
கௌதம் கார்த்திக் எப்படின்னா பார்க்கறதுக்கு தான் உயரம், பார்க்கறதுக்கு தான் நல்ல ஹீரோ லெவலில் இருக்கார். ஆனால் பழகுனீங்கன்னா ரொம்ப மென்மையான, ரொம்ப அன்பான, ரொம்ப எளிமையாக நம்மளோட வந்து உட்காந்துக்கிட்டு, சார் எப்படி இருக்கீங்க, அது மனுஷன் என்ன பிரச்சனை தெரியுமா, அவர் பின்னாடி பேசுனா கார்த்திக் சார் வந்துட்ட மாதிரியே இருக்கும். அந்த குரல் அப்படியே இருக்கு, அந்த குரல் அன்னைக்கு டப்பிங்கில் கூட பார்த்துட்டு சொன்னேன், ஏய் இதெல்லாம் இப்போ கார்த்திக் சார் டப்பிங் பேசின மாதிரியே இருக்கு அப்படின்னு. கௌதம் கார்த்திக் மட்டும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இந்த இந்த படம் வந்து அவருக்கு ஏற்படுத்த போகிற பேர் வந்து பெரிய பேராக மாறும். இந்த படத்தில் கௌதம் கார்த்திகோட ரோல் அவர் ஷட்டிலாக பண்ணியிருக்குது, அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் லுக்கு படத்துக்குள்ளே இருக்கிற அந்த லுக்கு வந்து அவரை எங்கேயோ கொண்டு போகும். ஆக அவர் ஃப்யூச்சரில் அது யாரோ நம்ம சக்தி சார் பேசினார் கதைகளை பற்றி, என்ன மாதிரி கதைகள் அவர் சொன்ன விஷயத்தில் ரொம்ப ஆடி போயிட்டேன். மிக அருமையான அனலைஸ். மெட்ராஸில் இருக்க எல்லாருமா பப்பில் போய் குடிக்கிறாங்க, 2% தான் குடிக்கிறோம். ஆனால் அந்த 2% தான் சினிமாவில் 90% காட்டுறோம். அந்த 90% குடும்பம் போகிறான் கோயில்லையும் அங்கேயும் இங்கேயும் அலையுது, அதை போகிறான் காட்டுறதுக்கு ஆள் இல்லை, அதை தயாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அந்த குடும்பத்து படத்துக்குள்ளே ஒரு குடும்பத்தில் உள்ள பையனாக ரொம்ப அழகாக ஃபிட்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன படம் வேணாலும் பண்ணுங்க, ஆனால் வருஷத்துக்கு 2 படம் இந்த மாதிரி நல்ல திரைக்கதை நல்ல கதையாக உள்ள படங்களை பண்ணினீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான வெற்றியை எவனாலும் தடுக்க முடியாது, நான் தைரியமாக சொல்வேன். உங்களோட லுக், அவங்க ப்ரெசன்ஸ், உங்கள் ஆக்டிங் வந்து அவ்வளோ இணையாக இருக்குது. இன்றைக்கி இருக்க எல்லா கதாநாயகர்களையும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குது. அந்த ஈக்குவலை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க. தயவு செய்து நல்ல ஸ்கிரிப்டுகளை நிராகரிக்காதீங்க, நல்ல ஸ்கிரிப்டுகளை கரெக்டாக. உங்கள் கூட பெரிய ஜாம்பா வந்துருக்காரு சுரேஷ்சந்திரா, அவர்கிட்ட பிடிங்க, அவர் கரெக்டாக செலக்ட் பண்ணுவார். எங்கே இருக்கார், இருக்காரா, வணக்கையா. அதனால் கரெக்டான ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி கேட்டுருங்க. அதே மாதிரி சிவாத்மிகா, அந்த பிள்ளை எனக்கு எப்படி தெரியும், அந்த பொண்ணை அப்படின்னா திருப்பதியில் லட்டு வாங்கும்போது பார்த்தேன். நாங்கள் குடும்ப நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படின்னா திருப்பதிக்கு இங்கேருந்து போகிறோம், அங்கே போனால் ராஜசேகர் சார் ஜீவிதமாக அவங்க பிள்ளைங்களோடு நிற்கிறாங்க. ஸோ அவர் என்னையை பார்த்தோன்னு எக்ஸைட் ஆகி, வாங்க வாங்க நான் கூட்டி போகிறேன் வாங்கன்னா, அவரே அதுக்கப்புறம் அதுலேருந்து லீட் பண்ண போகிறோம் ராஜசேகர் சார். கடைசியில் பார்த்தா பின்னாடி என் பிள்ளைங்களும் இந்த பிள்ளைங்களும் கைப்பிடிச்சு நானும் அவங்க நடந்துகிட்டு வருவேன். இந்த தினோடு வாண்டா பார்த்தா திடீர்னு வந்து இங்கே வந்து ஃபோட்டோ காமிச்சார் நந்தா பெரியசாமி சார், ஜீவிதா அம்மா பொண்ணு தான், அப்படியா அந்த வாண்டா அப்படின்னா அந்த வாண்டு இந்த பிள்ளை பெரிய வாண்டா நிற்கிது. பிரமாதமாக ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்கு படத்தில், பிரமாதமாக நடிச்சிருக்கு. அதோட இது வந்து நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கும், நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பாம்பே கதாநாயகிகளையும் மொழி தெரியாத கதாநாயகிகளையுமே பார்த்து பார்த்து பழகி போன உங்களுக்கு நம்ம வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம ரசித்த பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கும். நான் அந்த படத்தில் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் வந்து அவர் சொல்லுவார் டைரக்ட், அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே ஆல் தி பெஸ்ட், நீங்கள் நல்லா வரணும், ரொம்ப நல்லா பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸோ ஒட்டுமொத்த அத்தனை பேருக்கும் நன்றி. அதே மாதிரி ஆமாம் ஆமாம் ராதிகா மேடம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, சாரி மன்னிக்கணும். நானும் இந்த கூட்டத்தை நிறையா ஒன்றுன்னா மாற்றி பார்த்து போகும்போது மிஸ் பண்ணிட்டேன், தப்பா எடுத்துக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் திரையரங்கத்தில் பார்த்து சொன்னது மாதிரி எந்த கூட்டம் போதாது, இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுற அளவுக்கு கூட்டங்கள் வரணும். ஸோ அந்த கூட்டத்தில் இந்த படம் வெற்றி அடைஞ்சு இங்கே இருக்கிற எல்லாரோட வீட்லேயும் ஆனந்த விளையாடணுன்றது என்னோட ஆசை, மகிழ்ச்சி. நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.